ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் அண்ட் நம்ம குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது, சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுருக்கீங்க. சாய்ஸ் லாக்கிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு சாய்ஸ் லாக்கிங் இன்னமும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை. பட் ஆஸ் பர் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா, இந்த டைத்துக்கு இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க 11:15. பட் இப்பயுமே நம்மளுக்கு சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலன்னு தான் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்கள் 23rd வரையும் நீங்கள் பண்ணிக்கலாம். 23rd ஈவினிங் 5:00 வரையுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இன்னையோடு நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளுக்கு முடியுது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 23rd 9 2024 கொடுத்துருக்காங்க. அப்போ 23rd செப்டம்பர் 23rd சாயந்தரம் 5 மணி வரை நீங்கள் பண்ணிக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் லாக்கிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு 20rd நம்மளுக்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ பட் இன்னமும் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், மேபி 12:00 ஆர் 1 ஆர் 2 எனிவே இன்னைக்கு. பட் நம்மளுக்கு சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி, யாரும் பேனிக் ஆக வேணாம். அதே மாதிரி ப்ரொவிஷனல் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 25th வருது. ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது டெம்பரரி ரிசல்ட்னு வச்சுக்கலாம். பட் ஃபைனல் ரிசல்ட்னு சொல்லக்கூடிய பெர்மனன்ட் ரிசல்ட்னு வச்சுக்கோங்க. பெர்மனன்ட் ரிசல்ட்டுங்கிறது நமக்கு எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா 26th தான் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் 2ல கிடைக்கப்பட்ட சீட்டு கிடைச்ச மாணவர்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5th அக்டோபர் வரையும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய மெயின் குயரி என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் 2ல ஒரு கல்லூரி கிடைக்குது, ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் ரவுண்ட் 2ல கிடைக்குது அப்படின்னா, ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய காலேஜ் நம்ம கையில் இருக்குமான்னு கேட்குறீங்க, இருக்காது. உங்களுக்கு ரவுண்ட் 2ல எந்த காலேஜஸ் அலாட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கப்பட்ட காலேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். நீங்கள் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போயிட்டு அலாட் பண்ண அந்த காலேஜில் போயிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் கிடைக்கப்பட்ட காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாயின் பண்ணணும். அண்ணே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டே கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, செகண்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, செகண்ட் ரவுண்டில் கிடைக்கப்பட்ட சீட்டை கண்டிப்பாக ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட விருப்பம். தேர்ட் ரவுண்டு கால்ஸும் நம்மளுக்கு ரீஅலாட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் கலந்து வீட்டில் எல்லாத்திலையும் பேசிட்டு கூட நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய காலேஜஸும் நம்ம கையில் இருக்குமா, செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய காலேஜஸும் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க, இருக்காது. செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒன்ஸ் சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும், ஓகேங்களா. அப்போ ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் லாக்கிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் டில் 11:15 வரையும் நம்மளுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. மேபி ஆஃப்டர் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணால் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.